அருமையான மகள் கெசன்ட்ரா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கத்தர் செய்த ஒரு நன்மையை சாட்சா பகிர்ந்து கொள்கிறாங்க. எழுந்து நிற்க கேட்கிறேன். மகள் கெசன்ட்ரா, அருமையான மகள், 4ஆம் தேதி நவம்பர் மாதம் பள்ளிக்கூடத்தில் ஸ்பாட்ஸ் டே 1.09 மினிட்ஸில் 400 மீட்டர்லேயும் நான் வர கத்தர் கிருபை செய்தார். 100 மீட்டரில் 22 செகண்ட்ஸ். ஓகே, நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய டீச்சர் என்னை அழைத்து, நீ அருமையாக ஓடுகிறாய், மற்ற இவெண்ட்லேயும் கலந்து கொள்கிறாயா என்று சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. மற்ற இவெண்ட்ஸில் நான் கலந்து கொள்கிறேன்னு டீச்சர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆச்சரியமாய் நடைபெறுகிற பலவிதமான 100 மீட்டர்ஸ் மற்றும் கூட 400 ரிலே லாங் ஜம்ப் போன்ற எல்லாவற்றிலும் நான் பங்கு பெற ஆண்டவர் டீச்சர் மூலமாய் கிரியே செய்தார். நானும் நன்றியோடு நான் ஈடுபடுகிறேன் என்று சொன்னேன். என்னுடைய பள்ளிக்கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, எல்லாத்துலேயும் நீ ஈடுபட்டேன்னா கடைசியில் நீ எல்லாவற்றிலும் நல்லா செய்ய முடியும் போயிருமே நாங்கள். ஆனால் நான் சொன்னேன், ஆண்டவரால் கூடும் என்று சொன்னேன். கத்திரே நான் மகிமைப்படுத்துகிறேன். 200 மீட்டர்ஸில் முத இடத்தை, மற்ற எல்லா என்னுடைய பந்தய போட்டியில் 2வது இடத்தை பெற்று நான் வெற்றிக்கான கத்தர் கிருபை செய்தார். நான் தேவனை விசுவாசித்தபடியினாலே ஆண்டவரே இதை எனக்கு செய்தார் என்று நான் கத்தரை துதிக்கிறேன். ஒரு வாலிப பெண்ணு ஆண்டவரே இப்படியாய் கத்தர் செய்தார் என்று ஸ்தோத்தரிக்கும் போது என் உள்ளம் எனக்குள் களி கூறுகிறது. வலது கையை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. ரொம்ப பேர் கேள்வி கேட்குறாங்க, நாளை ஓடுனேன், நாளை இதை செய்தேன், நாளை செய்தேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கத்தருடைய பிள்ளைகள் கத்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லுவது பெரிய குணம், பெரிய காரியம். வலது கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சனிக்கிழமை வந்து இங்கே கெண்டலிங் நைட் ப்ராக்டிஸ்க்காக எலைஜாவை கூட்டிகிட்டு வந்து போகும்போது எங்களோட லிஃப்டில் வந்து, அதாவது அப்பார்ட்மெண்ட் லிஃப்டுக்குள்ளே வந்து எப்பயுமே நான் அப்படி கையை வச்சு லிஃப்ட் டோரை வந்து மூடுவேன். ஆனால் அப்படி கையை வைக்கும் போது அன்றைக்கு எலஜா உள்ளே போயிட்டார். ஆனால் அந்த லிஃப்ட்டு வந்து கதவு வந்து டக்குன்னு மூடனோன்னா கையை எடுத்துட்டேன். எலஜா மட்டும் உள்ளே போயிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நான் வெளியேருந்து பேசுகிறது அவர் கேட்கலை. ஆனாலும் அந்த நேரம் வந்து அந்த ஹெல்பர்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ரூல் அதெல்லாம் வச்சு நம்பும் போது நான் சொன்னேன், எலஜா ப்ளீஸ் ப்ரெஸ் த நம்பர், டேக் த ஹேண்ட் அப்படின்றதுக்கு பிறப்பாடு அவரோட கையை மிடில் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் வந்து அவருக்கு அந்த நேரத்தில் ஞானத்தை கொடுத்து நம்பரை ப்ரெஸ் பண்ணி எங்களோட ஃப்ளோருக்கு கரெக்டாக வெளியாகி போயிட்டாரு. கர்த்தரே இதை செய்தார். கர்த்தருக்கு நாம மாத்திரம் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.